நீர்நிலைகளில் கழிவு நீரை வெளியேற்றும் லாரிகளின் அனுமதி சீட்டு ரத்து. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. அரியலூர் விக்கிரமங்கலத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு. 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி. ராமநாதபுரத்தில் மாசிக்களறி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள். புதுவையில் பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தொடக்க நிலையிலேயே கண்டறிய ஏற்பாடு. மாணவர்களின் மருத்துவ குறிப்புகளை இணையத்தில் பதிவேற்றும் திட்டம் தொடக்கம். கோடை காலத்தில் பறவைகளின் தாகத்தை தணிக்க பிரத்யேக தண்ணீர் குடுவைகள். இளைஞர்களின் முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வழக்கமான கொண்டாட்டங்களுடன் விமர்சையாக நடத்த திட்டம். மேகமலை வனப்பகுதியில் விவசாயம் மேற்கொள்ள அனுமதிக்க கோரி போராடிய விவசாயிகள். பெண்கள் உட்பட 105 பேர் போலீசாரால் கைது. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 33 மீனவர்கள் சீஷெல்ஸ் தீவு அதிகாரிகளால் கைது. மீனவர்களை விடுதலை செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க குடும்பத்தினர் வேண்டுகோள். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உயிரிழப்பு. வனத்துறை கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. அரூர் வார சந்தையில் கால்நடைகள் விற்பனை குறைவு. வரத்து குறைவால் விலை உயர்வு. திருவள்ளூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து கொள்ளையடித்த 12 பேர் கைது. கொள்ளையர்களிடமிருந்து 44 சவரன் நகை, 1 லட்சம் பணம் பறிமுதல். ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் தொழிற்சாலையில் சூரிய மின் உற்பத்திக்கான கண்ணாடி தகடுகள் தயாரிக்கும் திட்டம். முதலமைச்சர் தொடங்கி வைப்பு.